நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் 6 பண்டைய பழங்குடி மக்களில் கோத்தர் பழங்குடி மக்கள் தனக்கென தனி கலை பண்பாடு பாரம்பரியம் என்று அனைத்து கலைகளிலுமே கைத்தேர்ந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களின் வாழ்வியல் முறைகளும் பண்பாட்டு பதிவுகளையும் பதிவு செய்வதிலேயே மிக ஆனந்தம் கொள்கின்றேன். கோத்தர் இன மக்கள் வாழும் கிராமங்கள் கோக்கால் என்று அழைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் 7 கோக்கால்களில் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு மண்பாண்டம் செய்தல், இரும்பு வேலை செய்தல், தச்சு வேலை செய்தல் மற்றும் வெள்ளி தங்க நகைகள் செய்யும் ஒரே ஒரு பழங்குடி மக்கள் இந்த கோத்தரின பழங்குடி மக்கள். இவர்களுக்கு என்ன நடக்கும் விழாக்கள் கம்பற்றாயின் விழா மற்றும் ஐயனூர் அம்மனூர் என்ற விழாக்கள் நடக்கிறது. இது இந்த விழாக்கள் கோத்தரின மக்கள் அனைவரும் கலந்து நடனம் பாடல் என்று கலை கட்டும் இந்த திருவிழாக்கள். ஆம், இந்த கலை கட்டும் திருவிழாக்களில் கண் திருஷ்டிப்படும் என்று எல்லோருக்குமே ஆசை இருக்கும். அந்த திருஷ்டியை போக்க குழந்தைகளை மரங்களாக மாற்றி செடிகளாக மாற்றி ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த நிகழ்வை படம் பிடிப்பதை உலக தொலைக்காட்சி மற்றும் செய்தி ஊடகத்திலே முதல் முதலாக பதிவு செய்த பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆம், ஒரு கிராமத்தில் குழந்தைகள் அனைவரையுமே தாவரங்களை கொண்டு மூடி கட்டி உயிருள்ள உருவங்களாக மரங்களாக மாற்றி அவர்கள் வாழும் கிராமங்களின் தெருக்கலைக்கில் கொண்டு செல்வார்கள். ஆம், சிலரை தூக்கி கொண்டு செல்வார்கள், சிலர் நடந்து வருவார்கள். நடந்து வந்து அந்த மரங்களாக மாறிய குழந்தைகளிடம் அன்பாக பேசி நடனம் ஆடுவார்கள். நடனமாடி அந்த வேஷத்தை கலைப்பார்கள். இந்த அரிய நிகழ்வை இதுவரை யாரும் புகைப்படம் எடுத்ததில்லை, காணொளிப்படுத்தியதில்லை. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆம், அந்த காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தனக்கென தனி பண்பாடு பாரம்பரியம் கலை மற்றும் தச்சு தொழில், இரும்பு தொழில், எஃகு தொழில் ஆகிய கைத்தேர்ந்த தொழில்களை செய்யும் ஒரு பழங்குடி மக்களின் ஒரு அழகான நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க பெருமை கொள்கின்றேன். இந்த காணொலியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.